Assalamu alaikum friends, welcome back to our YouTube channel. This is Atika from Trio Cousins Cuisine. After a short break, we are back with the bang. Ellarum healthy and safe working and nanga nambrom. Channel subscribe panama paakravanga takkana the subscribe button press panirunga and engla Insta, Twitter and Facebook liyum follow panna marakadinga. Iniki nama channel la carrot halwa preparation da paaka porom. Carrot halwa eppadi seiradhu paakkaradhukku munadi idhukku theviyana ingredients enna nan paapom. 1 kilo carrot indha maadhiri thirivi vechukonga. 1 cup milk, 1 cup cashew nuts, 1 cup ghee, 5 elaka, 1 patta, 1/2 cup condensed milk and 1 cup sugar. Ippo nama carrot halwa seiya start pannala. Oru pan la ghee add pannikonga. Ghee melt aanadhukku apprama patta elaka serthu lighta roast pannikalam. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த cashew nuts ஆட் பண்ணிட்டு golden brown ஆற வரைக்கும் roast பண்ணிக்கலாம். நல்லா roast ஆயிடுச்சு. இப்போ நம்ம cashews, பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே ghee-ல நம்ம எடுத்து வச்சிருந்த கேரட், திருவன கேரட் ஆட் பண்ணிட்டு லைட்டா வதக்கிக்கலாம். கேரட்ஸ் ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம 1 கப் milk ஆட் பண்ணிட்டு ஒரு 5 to 10 minutes-க்கு குக்க பண்ணிக்கலாம் கேரட்ஸ் வந்து ஒரு அளவுக்கு half cook ஆகியிருக்கு இப்போ நம்ம condensed milk ஆட் பண்ணிக்கலாம் கேரட்ஸை இந்த condensed milk-ஓ நம்ம முன்னாடி ஆட் பண்ண milk-லயுமே நல்லா குக்க பண்ணி எடுத்துக்கலாம் Condensed milk add பண்ணதுக்கு அப்புறமா சிம்லே வெச்சு குக்க பண்ணிக்கோங்க and நடுவுல இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் அப்பதான் அடி புடிக்காம இருக்கும் நம்ம condensed milk add பண்றதனால அடி புடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு கேரட் ஹல்வாவோட கலர் என்ஹான்ஸ் பண்றதுக்காக நான் red food coloring add பண்றேன் இது கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணானா நீங்க skip பண்ணிக்கலாம் இந்த milk-லாம் நல்லா absorb ஆற வரைக்கும் cook பண்ணிக்கலாம் கேரட்ல water content இருக்க கூடாது milk absorb ஆகி கேரட்டும் நல்லா cook ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம sugar add பண்ணிக்கலாம் கேரட்டே கொஞ்சம் sweet-ஆ தான் இருக்கும் and அது மட்டும் இல்லாம நம்ம condensed milk வேற add பண்ணிருக்கோம் so அதுக்கேத்த மாதிரி sugar-ஓட quantity நீங்க adjust பண்ணிக்கோங்க One tablespoon ghee add பண்ணிக்கலாம் sugar add பண்ணதனால carrot கொஞ்சம் moist இருக்கு so இந்த moisture-லாம் absorb ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம cook பண்ணிக்கலாம் பாருங்க carrot நல்லா cook ஆயிடுச்சு moisture content எல்லாம் absorb ஆயிடுச்சு இந்த stage-ல நம்ம roast பண்ணி எடுத்து வச்சிருந்த cashews பட்டை ஏலக்காய் எல்லாத்தையும் add பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கேரட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு ஒரு சர்விங் பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்களும் வீட்டில் இந்த கேரட் ஹல்வா ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி பட் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேரட் ஹல்வா நிறைய மெத்தட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணலாம் பட் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் நாங்கள் கேரட் ஹல்வா ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஸோ அதை தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம் உங்க எல்லாரையும் இன்னொரு யம்மியான ரெசிபியோட மீட் பண்ற வரைக்கும் வி த ட்ரையோ கசின்ஸ் ஆர் சைனிங் ஆஃப் அன்டில் தென் டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப் பை பை